ஆனா இவ்வளவு போல்டான ஒரு படத்தை வந்து 81 மினிட்ஸ்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மீடியால இருக்கிற நீங்க ஒர்க் பண்ற எல்லாருமே தான் ஒரு படத்தை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். பெரிய பெரிய ஆளுங்களை போய் கூப்பிட முடியாது. அவங்களுக்கு சொல்றது பேமெண்ட் எல்லா விஷயமும் பெருசா இருக்கும். ஸோ நாங்க அப்படி கொடுத்த இந்த இன்ட் தான் 3.6.9. என்னோட தந்தை என்னோட தாய் படத்தை பண்ணிருக்காரு. அவர் ஆக்சுவலா அதிகமா செலவு பண்ண மாட்டாரு. அந்த படத்திலேயே வந்து சொன்ன காசை விட கம்மியா செலவு பண்ணி எடுத்துட்டாரு ப்ரொடியூசர் சொன்னாரு. அதனால கொஞ்சம் செலவு பண்ண விடுங்க. வாங்க அடுத்ததா சிவா மாதவ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயத்த எல்லா நேரத்திலயும் நமக்கு ஒரு இன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி கொடுத்த இந்த இன்ட் தான் 3.6.9. என்னோட தந்தை என்னோட தாயோட ஆசீர்வாதம் எனக்குள்ள என்னை யோசிக்க வச்சுட்டு இருக்க என்னுடைய உடம்புல ஓடிட்டு இருக்க 30 trillion செல்லோட தூண்டுதலுடைய வெளிப்பாடு தான் இந்த 3.6.9 படத்தோட வெளிப்பாடு. ஒரு முயற்சி பண்ணிருக்கிறோம். இந்த முயற்சி நல்லதா கெட்டதா பிரேக் த ரூல்ஸ் சினிமாவில் ரெகுலரா இருக்க ஒரு பேட்டர்னை நான் பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். எரர் இல்லாம கண்டிப்பா இருக்கவே இருக்காது. கண்டிப்பா இதுல எரர் இருக்கு. ஏன்னா நான் 80 நாள் எடுக்க வேண்டிய ஒரு படத்தை 81 நிமிஷத்துல எடுத்திருக்கேன். இதுல எரருங்கிறது எப்படி இருக்கும்னா இப்ப ஒரு நாளைக்கு 3 சீன் எடுப்பாங்க. ஒரு படத்துல 60 சீன் 50 சீன் இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 50 சீனையும் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி 81 நிமிஷத்துல டோட்டல் படமா முடிச்சிருக்கேன். இதுக்குள்ள மல்டி ஷார்ட்ஸ் வச்சிருக்கேன். ஒரு படமா கதையா புரிதலுக்கு எப்படி இருக்கணுமோ அதை என்னால முடிஞ்ச வரை நான் கன்வே பண்ணிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு உலக அளவுல உலக சினிமா நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பட்ஜெட் வேற நம்மளோட பட்ஜெட் வேற. எனக்கு கிடைச்ச பட்ஜெட்டுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ என்னுடைய லெவல்ல என்னோட டீமை செட் பண்ணி என்னோட கேமராமேன் மாரீஸ்வரன் மோகன்குமார் என்னோட மியூசிக் டைரக்டர் கார்த்திகா சார் என்னோட எடிட்டர் ஆர் கே ஸ்ரீநாத் என்னோட இவங்களுடைய ஒத்துழைப்போட இந்த படத்தை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். பிளஸ் உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. கண்டிப்பா இதுல மிஸ்டேக் இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா எழுதுங்க, மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பா திருத்திப்பேன் அடுத்த படத்துல. ஏன்னா அடுத்த படங்கிறது எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா நான் சயின்ஸை மையமா வச்சு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய கதைகள் வந்து இன்னும் சொல்லப்படணும், நிறைய கதைகள் இன்னும் இருக்கு. சயின்ஸுங்கிறது மனிதனுடைய வளர்ச்சி தான். அது அது வந்து நமக்கு எப்படிங்கிறது ஃபியூச்சரை பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எங்கேயோ இருந்தோம், இன்னைக்கு எல்லாரும் மொபைல் வச்சிருக்கோம். இந்த மொபைல் மூலமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த டெக்னாலஜி என்னன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல நான் கூட பேச மாட்டேன், எனக்கு பதில் இன்னொருத்தர் பேசி அது வேற மாதிரி வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வெளியே கொண்டு வந்து படம் பண்றதுக்கான முயற்சி தான் நான். என்னைய தப்பு இருந்தா ஏதாவது இருந்தா மன்னிச்சிருங்க. உங்களுடைய எழுதலில் வர ஒரு ஒரு வார்த்தையும் எத்தனையோ இயக்குனரையும் எத்தனையோ நடிகர்களையும் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதனால எங்க டீமை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க படம் உங்களை என்கேஜ் பண்ணிருந்துச்சுன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தாழ்வுன்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. படத்தோட டீம் கேமராமேன் எடிட்டர் நல்லா ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாங்க இந்த படத்தின் இணை தயாரிப்பாளர் ஆக்சுவலாக நம்ம பிஆர்ஓ ஆனந்தா. அவரை ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். அவர் வந்து நான் தனி ப்ரொடியூசர் ஆகிட்டு தான் நான் ஸ்டேஜ் வருவேன் அப்படின்னு கேட்டவே நிற்கிறாரு. அவர் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ப்ரொடியூசர் பி ஜெயஸ்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சாரி கொஞ்சம் ப்ரெஸ் இன்டர்னல் அதில் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேங்க, மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு மீடியாவில் இருக்கிற மீடியாவோட பிம்பமான நீங்கள் எல்லாம். ஸோ எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் பயங்கரமாக இருக்காரு, ஒரு 4 வாங்குறாரு 5 வாங்குறாருன்னு சொல்லி என்னை வந்து இப்போ ஒரு கஸ்டமர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி இந்த மீடியாவில் இருக்கிற நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லாருமே தான் ஒரு படத்தை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் பெரிய லெவலில். ஹோப் எங்கள் கம்பெனியில் என்ன எப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் மக்களை கன்வின்ஸ் பண்ணும். ஸோ ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட் பாசிட்டிவ் லைன்ஸ் ஃப்ரம் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஸோ நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப் மீடியா கூட தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு நாங்கள் பெரியால ஆக முடியும். ஸோ இந்த அட்டெம்ப்டை பாருங்கள். அண்ட் வி ஹவ் ட்ரைட் வெரி ஹானஸ்ட், ரொம்ப ஹானஸ்டாக தான் படம் எடுத்திருக்கோம். தணிக்கை குழு கூட வந்து நின்று 81 நிமிஷம் ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டு தான் தே ஹவ் கிவன் த சர்டிஃபிகேட். ஸோ ஹோப் திஸ் வில் பி த பெஸ்ட் அட்டெம்ப்ட் இன் த வேர்ல்ட். 81 நிமிஷத்தில் இவ்வளோ கேமராஸ் வச்சு எடுத்த படம்ன்றதுனா அது நம்மளோட 3.6.9 தான். ஹேட்ஸ் ஆஃப் டு சிவா அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட். அண்ட் என்ன சொல்லணும், எல்லாம் எழுதி வச்சது எல்லாமே மறந்துச்சு. ஓகே, எனிஹவ் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படத்தை நீங்கள் பாசிட்டிவாக ரிவ்யூ எழுத எழுத தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ எனக்கு நிறைய பேசணும் எழுதி வச்சுட்டு வந்தேன், பட் ஸ்டில் டைம் இல்லாததுனால லெட் மீ க்ளோஸ் திஸ் ஃபாஸ்ட். ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவாக எழுதுங்க. நிறைய பேர் தியேட்டர்ஸ்க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை கொடுங்க. உள்ளே வரும்போது இது வேற ஒரு பரிணாமமாக இருக்கும், சினிமாவை வந்து இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமான்ட்டு. ஸோ இன்னும் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இன்றைக்கி எக்ஸ்பென்சஸ், செலவு இதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மல் ப்ரொடியூசர்னால பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு படம் எடுத்தாலே 60-70 லட்சம் ஒரு கோடி மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணால் தான் மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியாது. பட் பிஃபோர் தட், இஃப் மீடியா நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி மேக் தட் ரீச் வித்தவுட் பிக் வால்யூம் ஆஃப் மணி. எஃபர்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நியாயமாக எழுதுங்க. தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. 3.6.9 குமார் சாரும் அண்டு என்னுடைய நண்பர் சகோதரர் சிவா சார் வந்து எனக்கு இந்த படத்தை வாய்ப்பு கூப்பிடும் போது, ஏன்னா நாங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் அசோசியேட்டராக ஒர்க் பண்ண படங்களில் அவர் ஃபஸ்ட்டு படம் சொல்லும்போதே ஒரு கூப்பிடும்போதே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போனது. பார்த்தா 81 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னால், 81 மினிட்ஸில் எப்படி படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோம். அதுதான் இந்த படமே, நம்ம எல்லாமே புதுசாக இருக்கோம், பெரிய இல்லை, நீங்களுக்கு ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க, பாக்கியராஜ் சாரும் நீங்கள் தான் நடிக்கிறீங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம், எங்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வந்து இருக்கணும், எல்லோரும் மற்ற எல்லாம் பெரிய ஆளுங்களை போய் கூப்பிட முடியாது, அவங்களுக்கு சொல்கிறது பேமெண்ட்டு எல்லா விஷயமும் பெருசாக இருக்கும். ஸோ நாங்கள் அட்டம் பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இது எனக்கு ஒரு வாய்ப்பு தான் அது, அதனால் இப்படிப்பட்ட சின்ன படங்கள் பட்ஜெட் படங்கள் அப்படிலாம் ஒரு படமே வந்து பட்ஜெட்டை ஏமணி தான் சின்ன படம் பெரிய படம்னு இருக்குது, மற்றபடி படம் தான். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய தயாரிப்பாளர் இயக்குநருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி, பிரசன்ட் செய்ய சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களுமே வந்து புதுமையான நடிகர்கள் தான், வாய்ப்புகளுக்காக கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கே எங்கள் டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே கனவுகளோட சினிமாவுக்கு வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும். எனக்கு 25 வருஷம் மாதிரி நான் அலைஞ்சிட்டு ஒரு கம்பெனி தேடி அலைஞ்சிட்டு இருந்ததுதான் எனக்கு ஒரு 25 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். அப்படியோ இங்கே வந்த ஒவ்வொரு கலைஞர்களும், நடித்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 1.5 மாதம் அவங்க வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கலாக கேமராமேன் அண்ட் எல்லாருக்கும் பெரிய டஃப், எங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ஒரே நாள் அந்த எடுக்கக்கூடிய அந்த 2 நாள் ரிகர்சல் போச்சு, அதிலேயே அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஸோ கேமராமேன், எடிட்டர், மியூசிக் கம்போசர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்டையர் டீமுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பத்திரிகைகள் வந்து பெரிய படங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க, சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நியாயமாக நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் இந்த படத்துக்கும் உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றத விட சிறு தயாரிப்பாளர்களால் தான் சினிமா வாழுது. அதனால் பெரிய தயாரிப்பாளர்கள் வந்து படங்கள் அவங்க எல்லாருமே சேஃபர் ஜோனில் இருப்பாங்க. அந்த மாதிரி சிறு தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எழுத்து அவங்களுடைய தலையெழுத்து மாற்றணும் நம்பிக்கையோடு இந்த உரைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். 3.6.9 ஏஞ்சல் நம்பர் யூனிவர்ஸ் அதுதான். ரொம்ப நல்ல படம். பிஹெச்டி ப்ரொடக்ஷன், ஃப்ரைடே ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து சிவா மாதவ் சார் மற்றும் ப்ரொடியூசர் ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு பிளாக் பாண்டி. இதே மாதிரி 23 hours நானும் ஒரு படம் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டப்போ 23 மணத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஏன்னா 60 நாள் எடுக்கிற படமே நிறைய குறைகள் நிறைய இருக்கும். நம்ம என்றைக்குமே குறைகளை மட்டும் விட்டுறோம், அட்டம்ப்ட்டுக்கு தான் செல்யூட் கண்டிப்பாக அடிக்கணும், கண்டிப்பாக 100%. ஏன்னா இவ்வளோ போல்டான ஒரு படத்தை வந்து 81 மினிட்ஸில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் இன்டர்வியூவில் வந்து டாக்டர் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப ஒரு விஷயம் வருத்தப்பட்டேன். அப்போ தான்
அந்த சர்ச்சுக்கு மேல வந்து டெக்னிக்கலா படம் நிறைய ஸ்ட்ராங்கா நீங்க பாத்திருப்பீங்க. அது நம்ம வந்து ஸ்க்ராலிங் டேட்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு படம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆர்டிஸ்ட வச்சு மினிமம் வந்து எல்லாமே அனைத்தும் நிறைய புதுமுகங்கள் தான், நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய நடிச்சவங்களை வச்சு நீங்க பண்ணும்போது அவங்க வேலையை சுலபமா முடிச்சிருவாங்க ஈஸி. ஏன்னா டைரக்டர் கன்வே பண்ணும்போது ஸ்கிரிப்ட் அவங்க ரிஹர்சல் தேவையில்லை, கண்டிப்பா அவங்க ரிஹர்சல் பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசம் ஏதாவது பார்த்துருக்கணும். அந்த ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதோட விஷயத்த அட்டன் பண்ணிக்கணும். இப்படி ஒரு கதையை ப்ரொடியூசருக்கு எப்படி எடுத்து தெரிவிச்சாரு, எப்படி சொன்னாரு, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார், நீங்க டைரக்டர் நம்புறதுக்கும். எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதுல ஒரு ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்க நடிச்சீங்க. எப்பவுமே ஒரு கதை வந்து சொல்லும் போது அந்த கேரக்டர் நான் என்ன நடிச்சுக்கிறேன் சொல்லி சிம்பிளா ஒரு கதை இல்லாம டெலிபோர்டேஷன், அதாவது டீட்டெயிலா புரியாதவங்களுக்கு டீட்டெயிலா வந்து ஒரு டயக்ராமேட்டிக்கா போட்டு காமிச்சிங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய அட்டம்ப்ட். உண்மையில வந்து இந்த படத்தை வந்து பிரஸ் அண்ட் மீடியா போய் நல்ல ஒரு இடத்துல கண்டிப்பா நீங்க போய் சேர்க்கணும். கண்டிப்பா உண்மையில குறைகள் கண்டிப்பா இருக்கும், 100% குறைகள் இல்லாம யாராலையும் எவ்வளவு பெரிய டேட்டாலும் படமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா சினிமாவில் இருக்க கண்டுபிடிப்பாங்க. ஆனா மெயினா இப்ப ஒரு போல்டான அட்டம்ப்ட், 81 minutes ஒரு படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நம்ம நிறைய இரானியன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூவிஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒன் ஷாட்ல படம் எடுக்கிறாங்க, கட் டு கட் இருக்காது எடிட்டிங்ல, ஒரே ஷாட்ல எல்லாம் படங்கள் எடுப்பாங்க. ஸோ நம்ம வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் பார்த்து பார்த்து இப்ப கரண்டா அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற டைம்ல இப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஸோ 369 மாதிரி யூனிவர்ஸ் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் வச்சிருக்கீங்க. இது நிச்சயமா பணம் போட்ட ப்ரொடியூசருக்கும் இயற்கருக்கும் நடிகர்களுக்கும் அடுத்தடுத்த படிக்கு நகர்த்தும் ஆடுவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ச்சி இதே டைரக்டர் வச்சு நீங்கள் படமும் பண்ணணும், ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கட்டும். வாழ்க வளமும் அன்பேசும். நன்றி.